இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஆர்டி டிவியில் பவர் ஆன் ஆகலை, பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்ன எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், இந்த கிட்டில் இருக்கிற பவர் கம்ப்ளைண்ட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ இந்த கிட்ட பார்த்தோம்னா பீஸ் போயிருக்கு. இப்போ இந்த ஃபியூஸ் எதனால் போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்க, நாலு டயர்டு இருக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த இடத்துல தான் ஏசி வோல்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த நாலு டயர்டில் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆனாலும், இந்த நாலு டயர்டுமே ஷார்ட் ஆகும் மேக்ஸிமம். இந்த நாலு டயர்டு ஷார்ட் ஆனால் ஃபியூஸ் போகும். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த மெயின் டிரான்சிஸ்டர், இது ஷார்ட் ஆனாலும் ஃபியூஸ் போயிடும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த டயர்டு அண்டு இந்த டிரான்சிஸ்டர் ரெண்டு போனாலும் ஃபியூஸு அடி வாங்கும். அடுத்தது பவர் சப்ளை கம்ப்ளைண்டில் எது இதெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாலு டயர்டு அடி வாங்கும். ரெண்டாவது இந்த கப்ளரு, அடுத்தது இது பக்கத்தில் இருக்கிற டிரான்சிஸ்டர் 1015 டிரான்சிஸ்டர். அடுத்தது பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த மெயின் கெப்பாசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா அது பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் 120K. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மெயின் டிரான்சிஸ்டருக்கு பக்கத்தில் பாருங்கள், 3807 இன்னொரு டிரான்சிஸ்டர் இருக்கும், இந்த டிரான்சிஸ்டர் அடி வாங்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெஜிஸ்டர் 68 ஓம்ஸ், இது இது அடி வாங்கும். இது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் பிஎஃப், இது பக்கத்துலேயே 681 2 kV, இந்த பிஎஃப் அடி வாங்கும், வெடிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஜீனா டயர்டு வெடிக்கும். மேக்ஸிமம் ப்ரைமரியில் இதெல்லாம் இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் மேக்ஸிமம் அடி வாங்கும். செக் பண்ணாவே ஓரளவு பவர் சப்ளை கம்ப்ளைண்டாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரியில் பார்த்தோம்னா இந்த டயர்டு டயர்டு செட் ஆகும். மேக்ஸிமம் இந்த நாலு டயர்டும் செக் பண்ணது நல்லது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த ப்ரீசெட்டு, இந்த ப்ரீசெட்டு போகும். மேக்ஸிமம் பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்னா நீங்கள் இந்த ப்ரீசெட் தூக்கி போட்டு புதுசாக இந்த கலைஞ்ச டிவி கிட்டுக்கு எல்லாமே 202 போட்டுக்காங்க, 202 போட்டுங்க, பூஸ் போட்டுக்காங்க. மேக்ஸிமம் தூக்கி அஞ்சுட்டு பூஸ் போட்டுக்காங்க. அடுத்தது இந்த கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணிக்காங்க. ஓகேவா? இந்த கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணிக்காங்க. ஓகே, அவ்வளோ. பவர் சப்ளை கம்ப்ளைண்டில் இப்போ நான் சொன்னது பார்த்தாவே மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபால்ட்டு அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொன்று என்னம்னா பார்த்தோம்னா இந்த டிவியில் அந்த கார்னரில் கலர் வரும், அந்த கலருக்கு வந்து இந்த பிடிசி மாற்றினீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு என்னென்ன போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மல்டிமீட்டரில் டயர்டு கன்னியூட்டி டயர்டு மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த நாலு டயர்டும் செக் பண்ணுங்க. ரெக்டிஃபையர் வந்து நாலும் ஒன்று சேரில் வந்து பிரிக்கிறது வந்து ஏசி வந்து டிசியாக பிரிக்கிறோம் அந்த இடத்துல. இது வந்து ரெக்டிஃபை டயர்டும்பாங்க. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா இது நல்லா இருக்கு. அப்படியே ஆப்போசிட் வேல்யூ மாற்றி வச்சிங்கன்னா ப்ரோவா 475 வருது. இது ஏன் வருது அப்படின்னா, இப்படி மாற்றி வைக்கும் போது வேல்யூ வரக்கூடாது, கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வரணும். ஆனால் மாற்றி வைக்கும் போது வந்து வேல்யூ வந்துச்சுன்னா உள்ளே வந்து எதோ ஷார்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு ஷார்ட் எதுன்னு எடுத்துகிட்டு கடைசியாக உங்களுக்கு அந்த நாலு டயர்டையும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த டயர்டு பார்க்கலாம். அடுத்ததும் நல்லாயிருக்கு. இப்போ மல்டிமீட்டர் ப்ரோ மாற்றி வச்சு பார்க்கலாம், இது நல்லா காமிக்குது. ஓகேவா? மூணாவது, ஓகே, நாலு, ஓகே,
ஆனா திருப்பி வச்சோம்னா ஷார்ட் காமிக்குது. திருப்பி வச்சோம்னா வேல்யூ வரக்கூடாது, ஆனா வேல்யூ வருது. இது என்னன்னு பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 120k இது வந்து 200k ல வச்சிக்கிறேன். பார்த்தோம்னா 63.67 120k ஆனால் 63 தான் வேலி காமிக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அதுவும் 63 தான் வேலி காமிக்குது. இது என்னென்னு கழட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மெயின் டிரான்சிஸ்டர் இது ஷார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். கண்ணியூட்டுக்கு செலக்ட் பண்ணிக்காங்க. இது பார்த்தோம்னா ஷார்ட் தான் காமிக்குது. ஓகே, இது வந்து ஷார்ட் தான். அடுத்தது 3807 இது செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் டிரான்சிஷன் ஷார்ட்ங்கிறதுனால உங்களுக்கு டயர்டும் ஷார்ட் மோட்ல தான் காமிக்கும், மற்றது எதுவுமே செக் பண்ணால் ஷார்ட் மோட்ல தான் காமிக்கும். ஓகேவா, அதனால வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு மற்றதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஐசி வந்து கழட்டி ஆச்சு. 4458. ஓகே, இப்போ வந்து இதை கழட்டி ஆச்சு. இப்போ வந்து 3807 டிரான்சிஸ்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் தான் காமிக்குது. இது கழட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர்
கழட்டியாச்சு இந்த நம்பர் பார்த்தோம்னா 3807 ஓகேவா இப்போ இது இந்த மெயின் டிரான்சிஸ்டரும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம் கண்ணியூட்டி மோடி செலக்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட் பண்ணா ஷார்ட் காமிக்குது ஓகேவா ஓகே வந்து போயிடுச்சு இப்ப வேற ஒண்ணு புதுசு ஒண்ணு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இந்த பீஸ் எடுத்துக்கலாம் पतना लास्ट लास्ट पे ओकेवा 685 सेंटर टू लास्ट पातना 685 ஓகே இது வந்து நல்லா இருக்குது அடுத்து இது வந்து இதல இருந்து கழட்டுனது இந்த கிட்ல இருந்து இது வந்து கழட்டுனது பதனை இது ஃபுல்லா ஷார்ட் புதுசே ஒன்ன செக் பண்ணி பார்த்தறலாம் வந்து பாருங்க நம்பர் தெரியுது வந்து 1802 இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து முக்கியமா என்னன்னா இப்போ இந்த 1802 உம் 307 இது ரெண்டு டிரான்சிஸ்டர் மாற்றிறதுக்கு முன்னாடி வந்து இந்த 1802 க்கு என்ன பவர் வருது அப்படினு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் பார்த்துட்டு இத மாட்டிக்கலாம் ஏனா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இது மாட்டிருப்பீங்க மாட்டும் போது வந்து மறுபடியும் ஷார்ட் ஆகும் மறுபடியும் ஷார்ட் ஆகி இந்த ஐசி வந்து போயிடும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் ஓகேவா அதனால வந்து ஃபஸ்ட்டு என்ன வோல்ட்டு அந்த இடத்துல வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து மாட்டுறது வந்து பெஸ்ட்டு ஓகேவா இப்போ வந்து என்ன வோல்ட் வருதுன்னு பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த நாலு ஃப்ரிட்ஜ் டயர்டு ரெக்டிஃபையர் டயர்டு இந்த இடத்துல வந்து
எப்படி வந்து டயர்டுனால வந்து முன்ன ஷார்ட் காமிச்சிச்சு, இப்போ வந்து இந்த ஐசி கார் ஐசி கழட்டியாச்சு. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நல்லா இருக்கு. இப்போ வந்து அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணோம்னா வேல்யூ வரக்கூடாது. ஓகேவா, இது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஓகே, ரிவர்ஸில் பார்த்தோம்னா வேல்யூ இல்லை. அடுத்தது இது ஓகே, ரிவர்ஸில் வந்து வேல்யூ இல்லை. ஓகே, ரிவர்ஸில் வந்து வேல்யூ இல்லை. இது வந்து இந்த 1802 ஐசி டிரான்சிஸ்டர் வந்து அடி வாங்கி இருந்துச்சுன்னா, ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா இங்கேயும் தான் ஷார்ட் தான் காமிக்கும். ஓகேவா, இப்போ வந்து 120K நம்ம செக் பண்ணோம், செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெஜிஸ்டர் இப்போது வேல்யூ பார்த்தோம்னா இன்னும் அந்த மாதிரியே தான் வந்து வேல்யூ காமிக்குது. மைனஸில் போகுது, அப்படியே வரட்டும். மைனஸில் வரட்டும், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளஸ்ல வந்துட்டு இருக்குது, அது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே வரட்டும், செக் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து வேலை ஏறிட்டே போகுது. இது ஓகே, இது நல்லா தான் இருக்கு, இது ரெண்டும் நல்லா இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஃபியூஸ் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு மெயின் டிரான்சிஸ்டருக்கு என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தோம்னா மெயின் கெப்பாசிட்டி வந்து 310 வோல்ட் வருது. ஓகேவா, 120K வந்து அவுட்புட் வந்து 155 வோல்ட் வரணும். இன்னொரு 120K போட்டு இந்த அவுட்புட் பார்த்தோம்னா 21 வோல்ட் வருது. ஓகேவா, இப்போ டிரான்சிஸ்டரோட இது வந்து ஃபேஸு, ஃபேஸ் வோல்ட்டு, கலெக்டரு, இது எமிட்டரு. ஃபேஸ் வோல்ட்டு பார்த்தோம்னா 5 வோல்ட்டு தான் வரணும். ஃபேஸ் வோல்ட்டு பார்த்தோம்னா 5 வோல்ட்டு தான் வரணும். 5 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ஐசி ஷார்ட் ஆயிரும். எப்பயுமே இந்த ஃபேஸ் வோல்ட்டு வந்து 4 வோல்ட்டு வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 4 வோல்ட்டு வரணும், 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு தான் வரணும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ ஐசி ஷார்ட் ஆயிரும், மறுபடியும் ஐசி போயிடும். அதனால 4 வோல்ட்டு வருதுன்னு செக் பண்ணிட்டு ஐசி போடுங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது 3807 ஃபேஸ் வோல்ட்டு பார்த்துடலாம். ஃபேஸ் வோல்ட்டு பார்த்தா 1 வோல்ட்டு, கலெக்டர் வோல்ட்டு வந்து 4 வோல்ட்டு. 3807 கலெக்டர் வோல்ட்டு 4 வோல்ட்டு, அதே மாதிரி 1802 ஃபேஸ் வோல்ட் வந்து 4 வோல்ட் வரணும். ஓகே, வந்து இப்போ வந்து
வோல்ட்லாம் வந்து கட் ஆகுறது. இப்போ வந்து 307 1802 ரெண்டு ஐசியும் மாட்டிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பவரை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மெயின் கெப்பாசிட்டியில் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் பண்ணி சப்ளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இருக்கும் பவரை, அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு பல்ப் லேம்ப் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி திருப்பியில் போட்டு ரெண்டையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கை வைங்க, எல்லாம் வந்து சாகடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? மாட்டி முடிச்சுட்டு போர்டு அது மாதிரி ஒரு ப்ரெஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எதுக்குன்னா நம்ம சால்டர் வைக்கும் போது அந்த சின்ன பீஸ் அது ரெண்டு சால்டரிங் பக்கத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் ஒரு ப்ரெஸ் போட்டு நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்காங்க. ஓகே, வந்து இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பத்து பவர் ஆன் பண்ணியாச்சு. வோல்ட் வருதான அவுட்புட்ல செக் பண்ணிடலாம். பார்த்தோம்னா இந்த இடத்துல 110 வோல்ட். ஓகேவா? அடுத்தது வெர்டிகல் வோல்ட்டு. இது கண்ட்ரோல் வோல்ட்டு 12 வோல்ட்டு. இது ஆடியோ வோல்ட்டு. ஓகேவா? மெயின் கெப்பாசிட்டர் இது வந்து 200 MP வோல்ட். ப்ராசஸ் ஐசிக்கு போக வேண்டிய 5 வோல்ட்டு. மெமரி ஐசிக்கு போக வேண்டிய 5 வோல்ட்டு. வெர்டிகல் ஐசி. ஓகே, ப்ராசஸிங் கரெக்டாக நடக்குது. ஒரு டிவி பிக்சர் டியூப்ல மாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா கிட்ட வந்து பிக்சர் டியூப்ல மாட்டியாச்சு. ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம்.
டிவி ஆன் பண்ணியாச்சு ப்ளூ பேக் வரதான்னு பாத்துக்கலாம் ஓகே பாத்தீங்கனா ப்ளூ பேக் வந்து ஆன் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே இந்த மாதிரி நம்ம இத வந்து சிஆர்டி டிவில வந்து பவர் சப்ளை கம்பெனி இந்த மாதிரி அட்டன் பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புது வீடியோ உங்களுக்கு காத்துக்கு வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கம்பெனியோட உங்களை மீட் பண்றேன் ஓகே தேங்க்யூ.